இன்னைக்குறோம்னா பாவற்காய பத்தி பார்க்க போறோம் பாகற்காயா பாகற்காய பத்திய இவசுறா அது ரொம்பவே கசப்பா இருக்குமே சுவையில அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சுவையில வேணா ரொம்பவே கஷ்டப்பா இருக்கலாம் ஆனால் அது தர நன்மைகள் ரொம்பவே நல்லதுங்க பாகற்காய் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் சில ரிசர்ச்ச்கள்லாம் இந்த ஒரு பாகற்காயினால் இன்சுலின் இதை ரொம்பவே கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியும்னு சொல்கிறாங்க அதாவது ப்ளட் சுகர் லெவலை ரொம்பவே கட்டுக்குள்ளே வச்சு குளுக்கோஸ் லெவலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க சரி இதில் அப்படி என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலரிஸ் மட்டுமே இருபத்தோரு கிராம் இருக்குது ப்ரோட்டன் ஒரு கிராம் இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்பவே நல்ல விஷயம் என்ன தெரியுமா ஃபேட் சுத்தமாக இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அஞ்சு கிராம் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸ் உங்களுக்கே தெரியும் நல்லாவே ஒரு எனர்ஜி கொடுக்குங்க அண்ட் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப நல்லது கான்ஸிபேஷன் ப்ராப்ளம்க்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே நல்லது அதுவே த்ரீ கிராம் இருக்குது சுகர் லெவல் சுத்தமாக கிடையாது கொலஸ்ட்ராலும் சுத்தமாக கிடையாது அண்ட் சோடியம் சிக்ஸ் மில்லிகிராம் இருக்குது அதே மாதிரி இந்த ரா பெட்டர் கால்ல நிறைய நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க விட்டமின் சி ஃபார் எக்ஸ்பெஷலி ஃபார் ஸ்கின் ஹேர் அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் ரொம்பவே நிறையா இருக்குது இந்த விட்டமின் சி அது இந்த பாகற்காயிலையும் இருக்குது கேல்சியம் அதாவது இந்த இது ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது அண்ட் பொட்டாஷியம் ஜிங்க் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் குறிப்பாக சத்தும் இதில் இருக்குது ஸோ இந்த பாகற்காயை நீங்கள் எடுத்துக்கிறதுல எவ்வளோ நல்லது இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாலிக் ஆசிட் ரிபோஃபாலின் டயமின் நயசன் பீ த்ரீ எல்லாமே இருக்குங்க எல்லா நன்மைகளும் ஒரே இதில் கிடச்சா ரொம்பவே நல்லதில்லை நீங்கள் இந்த பாகற்காயை நீங்கள் எப்பயும் போல் சமைச்சும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் பட் நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் அதாவது பாகற்காயை வச்சு எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண சொல்லி காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பெட்டர் பெட்டர்காட் ஒன்று எடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க லெமன் ஒன்று எடுத்துக்கோங்க அண்ட் ஹனி எடுத்துக்கோங்க தயவுசெய்து இதில் உப்பல் போட்டுறாதீங்க சுகர் போட்டுறாதீங்க ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் நான் ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருக்கேன் அண்ட் இந்த பிட்டர்காட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் அரைச்சி வடிகட்டி குடித்தாலும் ஓகே வடிகட்டுக்காமல் குடித்தாலும் ஓகே அது உங்களுடைய விஷ் பொறுத்து ஸோ இதை குடிக்கிறதுனால நம்மளுக்கு விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இருக்குது தட் இஸ் ப்ரீ மெச்சூர் ஆஃப் ஸ்கின் ஏஜிங்கை ரொம்பவே தடுத்து நிறுத்துங்க அண்ட் இதில் இன்னொன்று இருக்குது வா வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிடுங்க அதுக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி இதை வந்து நம்ம ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ஜூஸ் போட்டுட்டு பாகற்காய் வந்து மிச்சம் இருக்கும்ல அதை கூட எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு லெமன் அதே மாதிரி போட்டுட்டு ஒரு லெமன் போட்டுட்டு கிராம் ஃப்ளவர் அதாவது கடலை மாவு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு ஹனி ரோஸ் வாட்டர் வாட் எவர் மேபி அதை கலந்து நீங்கள் முகத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு ஹேர் லாஸ்க்கு இது ரொம்பவே நல்லதுங்க இந்த ஜூஸ் ஹேர் லாஸ்க்கு இந்த டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஸ்பிள்டன்ஸ் வாட் எவர் இது எல்லாத்துக்குமே இந்த பாகற்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்பவே நல்லது அண்ட் ரொம்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே இந்த லாக்டவுனில் வெயிட்டை நிறையா கெயின் பண்ணியிருப்போம் பட் ஆனால் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே குழம்பு போயிருப்போம் பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்ன தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அதுக்கு இந்த பாகற்காய் ஜூஸை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் அதுவும் ரொம்பவே உங்களுக்கு பெல்லி ஃபேட்டை குறைச்சி தரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் பெட்டர் காட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் கேலரிஸை இது பண்ணும் ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து கொஞ்சம் சைட் எஃபெக்டும் இருக்குது ஏன்னா பாகற்காய் யூஷுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அதனால தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கோங்கன்ட்டு இல்லைனா சூடுனால நம்மளுக்கு வந்து வயிற்று வலி வரலாம் ஹெட் வரலாம் டயரியா அந்த மாதிரி வரலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் டெய்லி ப்ளட் சுகர் இருக்கவங்களும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியாகி அது லோ சுகருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே ஆரோக்கியமாக வாழுங்க ஸ்டே ஃபிட் ஸ்டே ஹெல்தி ஸ்டே ஹாப்பி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ் தேங்க் யூ பபாய் ஸ்டே டியூன் ஃபார் அனதர் வீடியோ